முதல் நிகழ்வாக தம் இன விடுதலைக்காக தம் இன்னுயிர்களை தியாகம் செய்த தம் உறவுகளுக்கு ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்தி நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினமும் மகளிர் தினம் உலகளாவிய ரீதியிலே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இன்றும் நமது தமிழ் பெண்கள் மகளிர் பல்வேறு விதமான அடக்குமுறைகளை நமது மண்ணிலே முகம் கொடுத்து வருகின்றார்கள். மேலும் இவற்றுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு விதமான அறவழி போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்று நிலத்தில் மட்டுமில்லை அல்ல, உலகளாவிய ரீதியிலே தமிழ் மக்களுடைய அறவழி போராட்டங்கள், பெண்களுடைய அறவழி போராட்டங்களுக்கு கூட சர்வதேச மட்டத்திலே இன மீதான பார்வை சற்று குறைவாக உள்ளதாகவே நாம் உணர்கின்றோம். இருந்தபோதும் இன்னத்தின் முன்னேற்றத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக நாம் பல்வேறு அறவழி போராட்டங்களை நிகழ்த்தி வருகின்றோம். அந்த விதத்திலே இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு எமது தமிழ் பெண்கள் எம்மின முன்னேற்றத்திற்காகவும் எம்மினத்திற்கு நீதி வேண்டியும் கடந்த காலங்களிலே எம்மினத்தின் மீதும் எம்மின பெண்கள் மீதும் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகள், பல்வேறு விதமான அடக்குமுறைகள் மற்றும் அநீதிகளுக்கு நியாயம் கேட்டு இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த கோரி இன்றைய தினம் அறவழி போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஈகச்சுடர் ஏற்றல் நிகழ்வு இடம்பெறும். அதனை தவத்திரு வேலன் சுவாமி அவர்கள் ஏற்றி வைப்பார். ஏற்றி வைத்த தவ திரு வேலன் சுவாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்நிகழ்வுக்கான ஆசி உரையினை சுவாமி அவர்களை கூறுமாறு இன்றைய காலகட்டத்திலே தமிழர்களாகி அந்த நெருப்பு என்பது அக்னி சுடக்கூடியது, எங்களுடைய மனவேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கின்றன, மனங்களிலே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அக்னி அதனை இங்கே வெளிப்படுத்துவாறு இந்த தீப்பந்த போராட்டத்தை இன்று செல்வராசா கஜேந்திரன் ஐயா அவர்களை
சார்பாக அனைவருவரை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். பல்வேறு அடக்குமுறைகளை பற்றியிலும் பல்வேறு விதமான அறவழி போராட்டங்களை இந்த காலத்திலே முன்னெடுத்து வருகின்றார்கள். ஐநா கூட்டத்தொடர் நிகழும் இந்த காலமானது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலம். இந்த காலத்திலே அனைத்து தமிழ் மக்களுடைய முழுமையாக இம்மினத்திற்கான நீதிக்காகவும் விடுதலைக்காகவும் வலு சேர்க்கும் முகமாக அமையிலே இன்றைக்கு இன்றைய தினம் மகளிர் தினத்தை முன்னிட்டும் இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டி பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக இடம்பெறும் உணவு தடுப்பு போராட்ட இடத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வருகை தந்துள்ள உறவுகள் அனைவரும் உணவு தடுப்பு கொட்டகைக்கு சூழ நின்று உணவு தடுப்புக்கு ஆதரவளித்து இலங்கை அரசாங்கத்தை குற்றவியல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்தும் விதமாக தங்கள் ஆதரவை வழங்கி நிற்பார்கள். நன்றி. ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே பொது அமைப்புகள், அரசியல் பிரமுகர்கள், மதத்தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாளர்கள் என்று அனைவரும் இணைந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே இன்றைய மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகளாவிய ரீதியிலே சர்வதேச மகளிர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய தாய்மார்கள் மகளிர் அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் முகமாக ஈழத்திலே நடந்த அத்தனை துன்பங்களுக்கும் இனப்படுகொலைக்கும் சர்வதேச நீதி வேண்டும், விசாரணை வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலே ஸ்ரீலங்காவானது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டு 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை உள்ளிட்ட நடைபெற்ற நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கட்டமைப்பு சார் இனப்படுகொலைகளுக்கும் நீதி வேண்டும், அவற்றை நிகழ்த்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் சுயநிர்ணய உரிமை தமிழ் தேசிய இனம் நமது தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோட்பாடுகளை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே இந்த மகளிர் தினத்திலே எங்களுடைய தாய்மார்கள் மகளிர்கள் தங்களுடைய எதிர்ப்பை இந்த தீப்பந்த போராட்டத்தின் ஊடாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். சர்வதேசமே எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுடைய மண்ணிலே இடைபெற்ற அத்தனை கொடுமைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கே, அவர்களுக்கு என்ன நடந்தது என்று அந்த உறவுகள் இங்கே வேதனையிலே குறிப்பாக தாய்மார்கள் எங்களுடைய தாயகத்திலே நீண்ட காலமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். வணக்கம். நாங்கள் யாழ் மாவட்டம் சிவபாதம் இளங்கோரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைவி கலைக்கின்றேன். இன்று 8/3/2021 அன்று நடக்கின்ற இன்றைய நிகழ்வு வந்து மகளிர் தினமானது. அதாவது எங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் எங்களுக்காக சிவில் அமைப்புகள் அரசியல் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டங்கள் நடத்தியுள்ளார்கள். இப்போ இன்று இந்த இதில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தவித்து நடந்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையில் நாங்களும் இதில் சுழற்சி முறையாக நாங்களும் வந்து கலந்து கொண்டு இருக்கின்றோம். எதிர்கால இதுகளை அணுகாமல் நாங்கள் எங்கள் மக்களுக்காக நாங்கள் இதில் இந்த போராட்டத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டும், எங்கள் மக்களுக்காக ஒரு விடிவை தேடி கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இருக்கின்றார்கள். அனைவரும் வந்து கேலி கூத்தாக பார்க்காமல் அனைவரும் வந்து இந்த போராட்டத்தினை இந்த உணவு போராட்டத்தினை கலந்து கொள்ள வேண்டும். அத்துடனும் எங்கள் பிரச்சனைகளை கூறி நாங்கள் எங்கள் நாட்டில் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்று நாங்கள் சர்வதேச மட்டத்திலே நாங்கள் போய் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அந்த
பாதிக்காத போது போதில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் லேக்கத்தில் தான் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நல்லூரின் பின்வீதியிலே தான் எங்கள் தியாகி திலீபன் அகிம்சை வரியாக போனவர். அதுபோலதான் நாங்களும் இனிமேல் வரும் காலங்களில் நாங்கள் உயிரோடு இருக்கின்றோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இதன் முடிவாகத்தான் நாங்களும் இறங்க வேண்டும், இறங்குவோம் என்றதை முறையாக சொல்லிக்கொண்டு இந்த நல்லூர் பின்வீதியில் நடக்கின்ற இந்த நிகழ்வினை இந்த நல்லூரானின் மத்தியில் நாங்கள் இவ்வளவு காலமும் கடவுள் என்று இருந்து எங்களுக்கு கடவுளும் கண்மளிக்கவில்லை. எங்கள் ஐநா கூட எங்களுக்கு கண் துடைப்பாகத்தான் இருக்கின்றது. எங்களுக்கு எங்கள் நாட்டில் என்ன மாதிரி அழிவுகள் நடந்ததோ நடக்கப்பட்டதோ அதன்படி நடந்த நடக்கப்பட்ட நாடுகள் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களின் சார்பாக எங்களுக்காக சார்பாக எங்களுக்கு இந்த நீதியை வழங்கி தர வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். தனது உடலை வருத்தி பிரித்தானியாவிலே 10வது நாளாக இந்த தமிழ் மக்களுக்காக உண்ணா நோன்பிருக்கும் இந்த அம்பிகை செல்வகுமார் அம்மனுக்கு முதற்கண் எமது சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடர்கின்றேன். இந்த மகளிர் தினமானது 1908 அமெரிக்காவிலே அந்த பெண் தொழிலாளர்கள் தமது உரிமைக்காக போராடியதை தொடர்ந்து இந்த தினம் மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அது 1985 ஐநாவால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த பெண்கள் எப்போதுமே நீதி நேர்மைக்காக போராடும் குணம் கொண்டவர்கள் எங்கு பார்த்தாலும் அந்த உண்மையாக பார்த்தீர்களானால் அந்த காலத்திலே பெண்களுக்கு ஒரு சம்பளம், ஆண்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தமது மேலதிக நேர ஊதியம் தமது சம்பளத்திற்காக போராடிய அந்த தினமே மார்ச் 8 அதே போராட்ட குணம் கொண்ட பெண்கள் எமது நிலத்திலும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் திறம்பட தமது போராட்ட குணத்தை வெளிப்படுத்தியது யாவருக்கும் தெரியும். அந்த வன்னி பெருநில பரப்பிலே நடந்த இனப்படுகொலை, இன அழிப்பு, காணாமலாக்கப்படுதலை தொடர்ந்து இந்த வன்னியிலே முதல் தொடங்கப்பட்டது பெண்களால் ஒரு போராட்டம். அதாவது 20/2/2017 அன்று முற்று முழுதாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர்களும் மனைவிமார்களுமாக சேர்ந்து முதலாக ஒரு தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை தொடங்கியது. அதுதான் அவர்கள் மூட்டிய சிறு தீ. உண்மையாகவே பெண்களால் மூட்டப்பட்ட அந்த தீ இப்பொழுது வளர்ந்து புலம்பெயர் தேசங்களின் ஆதரவுடனும் நிலத்தில் உள்ளவர்களின் ஆதரவுடனும் இந்த தூரம் வளர்ந்து இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் கட்சிகளை அரவணைத்து இந்த தூரம் வெற்றியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பெண்களின் போராட்ட குணமும் பெண்களின் அந்த ஓர்மமும் தான் காரணம் என்பதை இந்த பெண்கள் தினத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். உண்மையாகவே இந்த பெண்கள் தினமானது, சர்வதேச மகளிர் தினமானது இந்த பெண்களுக்கு சரிநிகர் சமம் என்ற ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவும் சாதனை புரிந்த பெண்களுக்கு அவர்களை ஒரு பாராட்டும் முகமாகவும் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் செய்த சாதனையை உலகிற்கு தெரியப்படுத்துவதற்காகவுமே அதை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வதேச பெண்கள் தினத்திற்காக லண்டனில் உள்ள ஒரு பெண்களுக்குரிய அமைப்பானது 3 நிறங்களை தெரிவு செய்தது. அதிலே ஊதாந்தத்தை தெரிவு செய்தது. அது வந்து அவர்களின் கௌரவத்தையும் அவர்களின் நீதியையும் குறிக்கும் நிறமாக ஊதாந்தத்தையும், பச்சை நிறம் அவர்களின் உத்வேகத்தை குறிப்பதற்காகவும், வெள்ளை நிறம் ஒரு தூய்மையை குறிப்பதற்காகவும் அந்த 3 நிறங்கள் கொண்டுவரப்பட்டன. அந்த 3 நிறம் 1908 போராட்டம் துவங்கிய காலகட்டத்திலேயே, அமெரிக்காவில் துவங்கின காலகட்டத்திலேயே இந்த 3 நிறங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த பெண்களின் இந்த போராட்ட குணமானது ஏன் இந்த ஏற்பட்டது என்றால், ஒரு வீட்டிலே அந்த பெண் போராடுகின்றாள், நீதிக்காக போராடுகின்றாள், நியாயத்துக்காக போராடுகின்றாள். அந்த பெண்கள் வளர்க்கும் பிள்ளைகள் சமூகத்திலே நீதிக்காக போராடும் பிள்ளைகளாக வளர வேண்டும். தற்போது பார்த்தீர்களா என்று சொன்னால் எமது புலத்திலே நிலத்திலே இந்த உதாரணத்துக்கு பார்த்தீர்களானால் இந்த போராட்டத்துக்கு இந்த அம்பிகை அம்மாவின் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவளித்து இந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு வருபவர்களை விட வேறு தமிழர்களுக்கு விரோதமான போராட்டங்களுக்கு பலர் குவிகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பொருளாதார ஆசையை காட்டி அவர்களை அங்கு குவிய செய்கின்றார்கள். ஆனால் உண்மையாகவே ஒரு நீதி நேர்மையை அந்த முறையிலே வளர்க்கப்படும் பிள்ளைகள் அங்கு செல்வதற்கு துணிய மாட்டார்கள். உண்மையாக நமது அம்மாக்கள் இந்த மகளிர் தினத்திலே ஒரு உறுதியை எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்து இன உணர்வையும் நேர்மை நீதி இவற்றை ஊட்டி வளர்க்க வேண்டும். நீங்கள் இந்த பெண்கள் தினத்தில் எமது பெண்கள்
அஞ்சாது. உண்மையாகவே எதற்குமே பயப்படக்கூடாது. நாங்கள் ஒரு நாயை விரட்டி கொண்டு சென்றோம் என்றால் நாய் ஓடிவிடும். நாய் விரட்டி நாங்கள் ஓடினால் நாய் எங்களை திரட்டும். அதே போல எமது தேசத்திலே இந்த லஞ்சம் கொடுப்பதற்கு எதிராக திரளுங்கள் பெண்கள். அப்போது தெரியும் இந்த நாட்டிலே லஞ்சத்தை இல்லாமல் செய்யலாம் என்று சொல்லி. அதே போல எல்லா விதத்திலும் இந்த பெண்கள் இன்றைய ஒரு போராட்ட குணத்துடன் வளர வேண்டும். அந்த போராட்ட குணத்தால் எமது சமூகம் நல்வழிப்படும். அப்போது எங்களது பிள்ளைகளும் நல்ல வழியிலே செல்வார்கள். எனவே நீங்கள் இந்த பெண்கள் தினத்தில் ஆவது இந்த அம்பிகை அம்மாவை போன்று அவர்கள் வெளிநாட்டில் எந்தவித குறையும் இன்றி இருப்பவர் அவருக்கு என்ன சேவை இருக்கின்றது? இந்த ஈழத்தமிழ் மக்களின் அவலத்திற்காக உண்ணாறு நோன்பு இருந்து தனது உடலை வருத்த வேண்டும் என்று அங்கிருக்கும் அவர் தனது சுகங்களை திறந்து உடலை வருத்தும் போது இங்கிருப்பவர்கள் எதற்காக இப்படி அரசியல் அடிவருடைய பின்னால் செல்ல வேண்டும் என்பதை உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த பெண் சமுதாயம் தட்டி கேட்க துணிய வேண்டும். தவறு செய்வதை தட்டி கேளுங்கள். அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, தட்டி கேளுங்கள். நீங்கள் இப்படி செய்யறது சரியா என்று கேளுங்கள். அந்த அரசியல்வாதிகளை காணும் போது கேளுங்கள். நேரடியாக உண்மையாகவே நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் ஒரு கூட்டத்திலே திரு சுமந்திரன் அவர்கள் வந்திருந்தார்கள். அவரை கேட்டிருந்தோம், எங்களை காணாமலாக்கிய எஸ்டிஎஃப்இன் பாதுகாப்புடன் நீங்கள் உள்ளாவது உங்களுக்கு வெட்காகமாக இல்லையா என்று. அவர் கூறினார், என்ன கொண்டு விடுறார்கள் என்று. நான் உடனே கூறினேன், செத்து போங்க பரவாயில்லை என்று. உண்மையாகவே அப்படிதான் கூறினேன். அவர் வைத்து விட்டார், செத்து போவா என்று கேட்டார். நீங்கள் மக்களுக்காக சாதங்கள், நாங்கள் உங்களுக்கு நாட்டு பற்றாளர் என்ற ஒரு பதவியை தருகிறோம் என்று கூறினோம். உண்மையாகவே இறப்பது பேசல்ல, நாட்டு மக்களுடன் உணர்வாக இருந்து வைக்க வேண்டும். அதை விட்டு எமது நாட்டு உணர்வில்லாமல் தமிழ் உணர்வில்லாமல் இருப்பதை விட அவர்கள் இறப்பதே மேல் என்பதை கூறி மக்களுக்கு ஒரு கோரிக்கை இறுதியாக வைக்கிறேன். எதற்கும் பயப்படாதீர்கள், துணிந்து லஞ்சம் ஊழல் எவற்றுக்கு எதிராக குரல் கொடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.